செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் பைரவி என்டர்டைன்மெண்ட் ப்ரவுட்லி பிரசன்ஸ் ஜி தமிழ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் லண்டன் டூர் 2024 வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை பக்கம் பார்வை திருப்பலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை இன்று அதன் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபியவர்த்தனாவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் முன்வைத்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையின் அதிர்வுகள் உற்றுநோக்கலை உருவாக்கியுள்ளன. நாட்டின் அரசியலமைப்புக்கும் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கும் முரணாக சபாநாயகர் செயற்பட்டதான குற்றச்சாட்டுடன் எதிர்கட்சிகள் அவர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை இன்று சமர்ப்பித்துள்ளன. இந்த பிரேரணை மீதான விவாதங்கள் இன்றும் நாளையும் இடம்பெற்று நாளை மாலை அதன் மீதான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறுகின்றது. இந்த வாக்கெடுப்பு ஆளும் தரப்புக்கும் எதிரணிக்கும் ஒரு முக்கிய ஆட்டமாகவும் தத்தமது அதிகார நிலைகளை நிலைநிறுத்த துடிக்கும் ஒரு மைய புள்ளியாகவும் மாறியுள்ளது. தமது தரப்பு சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை வெற்றி பெற வைக்க எதிர்த்தரப்பு கடுமையாக முயலும் அதே வேளை அதனை தோற்கடிக்க ஆளுந்தரப்பும் கடுமையாக முயல்கின்றது. இதனால் இரகசிய டீல்களும் குதிரை பீரங்களும் நகர்த்தப்பட்டன. எனினும் இறுதி ஆடுகளத்தில் அரசு தரப்பே வெற்றி பெறக்கூடும் என்ற ஊகங்கள் பலமாக இருக்கின்றன. ஆனால் எதிரணியோ இந்த ஊகங்களை மறுத்து நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றியடைந்து சபாநாயகர் வீட்டுக்கு போவது உறுதி என கூறுகிறது. ஸ்ரீலங்காவின் அரசியல் களம் இவ்வாறாக சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைத்து அதகலப்பட தமிழர்களுக்கு ஸ்ரீலங்காவின் சபாநாயகர் வீட்டுக்கு செல்வதோ அல்லது பதவியில் தொடர்வதோ அல்ல பிரச்சனை. தமது பூர்வீக வழிபாட்டு இடமான வெடுக்கினாறு மலையில் தமக்குரிய வழிபாட்டு உரிமை மறக்கப்படுவது அவர்களுக்கு தொடர்ந்தும் ஒரு முக்கிய விடயமாக உள்ளது. தமிழர்களுக்குரிய வழிபாட்டு உரிமையை மறுத்து அந்த இடத்தை தொல்பொருள் சின்னங்கள் அடங்கிய இடம் என்ற வகைப்படுத்தலுக்குள் கொண்டு வந்து அந்த பிரதேசத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சிகள் தென்னிலங்கையில் தீவிரம் பெற்றாலும் தமிழர்களின் எதிர்வினையும் அதற்கு சவாலாக தொடர்கின்றது. அந்த வகையில் சிவராத்திரி தினத்தன்று வெடுக்கினாரிமலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட ஒடுக்குமுறை மற்றும் எதேச்சாதிகாரமாக இடம்பெற்ற கைது நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று யாழ் பல்கலைக்கழக மாணவ சமூகம் தமது போராட்ட எதிர்வினியை வெளிப்படுத்தியது. வெடுக்கினாரிமலையில் கைது செய்யப்பட்ட ஆலய பூசகர் உட்பட்ட முகங்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் மீது குற்றங்களை கண்டுபிடிக்க முடியாத நீதிபதி அவர்களை விடுதலை செய்து இந்த வழக்கையே தள்ளுபடி செய்த போதிலும் எதிர்காலத்தில் வெடுக்கினாரியில் இடம்பெறக்கூடிய அடாவடிகளை மையப்படுத்தி இந்த நீதி கோரும் போராட்டங்கள் இடம்பெறத்தான் செய்தன. இதற்கிடையே வெடுக்கினாரிமலையில் இடம்பெற்ற அடாவடிகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் நேற்று பேச்சுக்களை நடத்த திட்டமிட்ட தமிழ் கட்சிகள் இறுதியில் அந்த முயற்சியில் இருந்து பின்வாங்கிக் கொண்டன. கடந்த வார இறுதியில் இவ்வாறாக ஒரு பேச்சு இடம்பெற போவதாக ஊடகங்களுக்கு பரபரப்பாக தமிழ் தேசிய அரசியல் கட்சி முகங்கள் சிலர் செய்திகளை வெளியிட்டனர். ஆனால் அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டு அதே சமகாலம் இந்த சந்திப்புக்கான நேரத்தை ரணில் விக்ரமசிங்க ஒதுக்கிக் கொள்ளவில்லை என்பது தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ரணிலுடன் இந்த சந்திப்புக்குரிய நேரத்தை ஒதுக்கி கொள்ளாமல் தான் ரணில் விக்ரமசிங்கவுடன் நேற்று இந்த சந்திப்பை நடத்த போவதாக முன்னர் அவர்கள் செய்தியை வெளியிட்டிருந்தனர். ஆகையால் யதார்த்தமாக ரணிலுடனான சந்திப்புக்குரிய நேரம் ஒதுக்கப்படாததால் இந்த சந்திப்பு மீளெடுக்கப்பட்டதாகவும் சிலவேளை நாளை இந்த சந்திப்பு இடம்பெறலாம் எனவும் அவர்கள் நேற்று ஒரு இழுவையை இழுத்தனர். ஆனால் நேற்று இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க போவதாக கூறிய அதே நாளில் ரணில் விக்ரமசிங்க முக்கியமற்ற சில சந்திப்புகளை நடத்தி கொண்டார். இந்த நிலையில் வெடுக்கினாரியில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இன்று நீதிமன்றத்தில் ஒருவேளை பிணைகிட்டிக் கொண்டால் நாளை ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துக் கொள்வது தொடர்பாக தமது தரப்பில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெறும் என இந்த அணியில் உள்ள சிவி விக்னேஸ்வரன் குறிப்பிடுகிறார். ஆக மொத்தம் தமிழ் தேசிய அரசியலை செய்வதாக கூறிக்கொள்ளும் அரசியல் முகங்கள் தற்போது தமது மக்களுக்கே எந்த அளவுக்கு உண்மையான செய்திகளை வெளியிடுகின்றார்கள், எந்த அளவுக்கு உண்மையான அரசியல் செல்நறியில் இருக்கின்றார்கள் என்பது கேள்விக்குரிய ஒரு விடயமாக மாறி வருகின்றது.
அண்மையில் தமிழகத்தில் மரணமடைந்த சாந்தனின் இறுதிச்சடங்குகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போது அந்த நிகழ்வில் மக்களின் திரள் நிலை அதிகமாக வெளிப்பட்ட போதிலும் தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களின் பிரசன்னம் அங்கு இருக்கவில்லை. எனினும் கஜேந்திரகுமாரின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முகங்கள் இந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டன. அதேபோல தமிழரசு கட்சியின் முகங்களும் பங்கேற்றுக் கொண்டன. இவ்வாறான ஒரு நிலைமையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே சந்திப்புக்குரிய நேரத்தை வழங்காத நிலையில் தாம் ரணிலுடன் சந்திப்பை நடத்தப் போவதான செய்தியை வெளியிட்டு அதன் பின்னர் அவ்வாறான சந்திப்பு மீளெடுக்கப்பட்டதான செய்தியையும் வெளியிட்டு இவர்கள் மக்களை குழப்பிக் கொள்கின்றார்களா என்ற ஒரு ஐயமும் எழுத்தலைப்படுகின்றது. இந்த அணியிலுள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் சுயலாப ஆதாயத்துடன் ரணிலை ஆதரிக்கும் வகையில் தொடர்ந்து நகர்வது புலப்படுகின்றது. ஆனால் அரசியல்வாதிகளின் இவ்வாறான நகர்வுகள் இடம்பெற்றாலும் தமிழ் மக்களை நித்திய கண்டமாக போராட வைக்கும் வகையில் மிடுக்குநாரி மலையில் இடம்பெற்ற அடாவடிகள் போன்ற பல தென்னிலங்கையின் அடாவடி நகர்வுகள் தொடர்ந்தும் வெளிப்படத்தான் செய்கின்றன. மிடுக்குநாரி மலை குறித்த விடயம் வெறுமனவே அந்த இடத்தில் சிவராத்திரி தினத்தன்று கைது செய்யப்பட்டவர்களை மையப்படுத்தியதால் ஏற்பட்ட கரிசனையால் எழுந்தோர் விடயம் மட்டுமல்ல, மாறாக அது தமிழர்களின் பூர்வீக வழிபாட்டு உரிமை சார்ந்தோர் முக்கிய விடயம். தமிழர்களின் பூர்வீக இடத்தை தொல்பொருள் பாதுகாப்பு போர்வையில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியும் கபலீகரம் செய்ய தலைப்படுகின்றது என்ற ஜதார்த்தத்தின் பின்னால் எழும் எதிர்வினைகளிவே. தமிழ் மக்கள் இவ்வாறு தமது வழிபாட்டு உரிமைக்காக குரல் கொடுக்க கடந்த 2019 இலங்கை தீவில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நாசகாரம் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் 1500 பக்கங்களுக்கு மேல் ஆதாரங்கள் காணாமல் போயுள்ளதாக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பாணியில் இந்த ஊடுருவல் இடம்பெற்றதாக குறிப்பிடும் ஆயர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியான சஹ்ராம் ஹாசிமின் மனைவி மற்றும் தாக்குதலாளிகளுடன் நெருங்கிய தொடர்பை கொண்ட முக்கிய நபரான சாரா ஜஸ்மின் போன்ற முக்கிய சாட்சிகள் அளித்த ஆதாரங்களே காணாமல் போன பக்கங்களில் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார். தாக்குதல் நடந்த தேதியின் அடிப்படையில் இல்லாமல் விட்டாலும் உயிர்த்த ஞாயிறு தினம் என நோக்கினால் இந்த மாத இறுதியில் உயிர்த்த ஞாயிறு தினம் மீண்டும் வரவுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் மல்கம் ரஞ்சித்தின் இந்த வெளிப்படுத்தல் வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை மறைத்து ஆட்சி தரப்பு தற்போது சில முஸ்லிம்களை பலிக்கட ஆக்க முயற்சிப்பதாகவும் பேராயர் மல்கம் ரஞ்சித்தின் குற்றச்சாட்டு மீண்டும் எழுப்பப்பட்டுள்ளது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய மற்றும் தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இந்திய பொது தேர்தல் களத்தில் தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் வைத்து சூளுரைத்துள்ளார். தமிழகத்தின் அரசியல் களத்தில் தமது அணியான பாரதிய ஜனதா கட்சி தற்போது வலுவான ஒரு சக்தியாக உருவாகியுள்ளதாகவும் மோடி தமிழகத்தில் நேற்று கூறினார். நேற்று கோவையில் நடத்தப்பட்ட பிரமாண்டமான வாகன அணிவகுப்பில் பங்கேற்ற பின்னர் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். நேற்று மாலை திறந்த வாகனம் ஒன்றில் எழுந்து நின்ற மோடி ஏறக்குறைய 2.5 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை வாகன பேரணியாக கடந்தார். பேரணி ஆரம்பித்த இடத்தில் இருந்து முடியும் வரை வீதியில் பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் திரள வைக்கப்பட்டிருந்தனர். இன்று சேலத்தில் நடைபெறும் பாஜக கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்கின்றார். பாஜகவை பொறுத்தவரை இந்த முறை தமிழகத்தில் கணிசமான தொகுதிகளில் வெற்றியை தட்டி கொள்ள வேண்டும் என்ற முனைப்புடன் நகர்வதால் அது தனது அரசியல் கூட்டணியை விரிவாக்கி வருகின்றது. அந்த வகையில் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்று இழுத்தெடுக்கப்பட்டது. பாமகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாசின் இல்லத்தில் கைச்சாத்திடப்பட்டது. பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரின் பிரசன்னத்துடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் பின்னர் கருத்து தெரிவித்த அன்புமணி ராமதாஸ், நரேந்திர மோடியின் ஆட்சி தொடரவும் தமிழகத்தில் மாற்றங்கள் உருவாகிக் கொள்வதற்காகவும் தாங்கள் பாஜக அணியில் இணைந்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளதால் அந்த கட்சியை தமது கூட்டணியில் இணைத்துக் கொள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தீவிரமான முயற்சிகளை எடுத்தாலும் தற்போது பாஜகவுக்கு அந்த நிலைமை கனிந்துள்ளது. எதுவாரோ இந்திய பொது தேர்தலுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டதும் தமிழக களமும் பரபரப்பாக மாறியுள்ளது. பிரதமர் மோடியின் தொடர் தமிழ்நாட்டு பயணங்கள் தொடர்கின்றன. திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி குறித்த அறிவிப்புகளும் தொடர்கின்றன. கடந்த 3 மாதங்களில் மட்டும் தமிழகத்துக்கு 5 முறை பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்தமை தமிழகத்தில் பாஜக திட்டமிடும் அரசியல் விகுவங்களை ஆதாரப்படுத்தியுள்ளது. இதற்கிடையே தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் துணை ஆளுநர் பொறுப்பிலிருந்து நேற்று விலகிய தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவின் ஒரு வேட்பாளராக தமிழகம் இல்லையென்றால் புதுச்சேரியில் களமிறங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். காசா மீதான இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையின் போது ஹமாஸின் நம்பர் 3 எனப்படும் உயர் தளபதியான மர்வான் இஷா கொல்லப்பட்டதை அமெரிக்கா தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது. அல்ஷிவா மருத்துவமனை மீதான இஸ்ரேலிய தாக்குதலுடன் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள அல்ஷிவா மருத்துவமனை மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய நடவடிக்கையின் போதே ஹமாஸின் அதாவது மூன்றாம் நிலை உயர் தலைவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனுக்கு நேற்று அறிவித்திருக்கிறார். இதனையடுத்துதான் வெள்ளை மாளிகை இந்த விடயத்தை அதிகாரபூர்வமாக அறிவித்தது. நேற்று ஜோ பைடனுடன் தொலைபேசியில் பேசிய பெஞ்சமின் நெத்தன்யாகு காசாவில் போரின் அனைத்து நோக்கங்களையும் அடைவதில் இஸ்ரேல் உறுதியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் இருந்து தன்னை வெளிப்படையாக தூர விலக்கிய நிலையில் இந்த தொலைபேசி பேச்சு இடம்பெற்றுள்ளது. ரஃபா மீது இஸ்ரேல் தரைவழியான ஒரு ராணுவ நடவடிக்கையை எடுக்கக்கூடாது என்ற விடயத்தை அமெரிக்கா தொடர்ந்தும் அழுத்தமாக வழங்கி வருவதால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சில விரிசல்கள் உருவாகியுள்ளன. இந்த நிலையில் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் திட்டம் குறித்து விவாதங்களை நடத்த அமெரிக்காவுக்கு இஸ்ரேலிய தூதுக்குழு ஒன்றை உடனடியாக அனுப்புமாறு நேற்று ஜோ பைடன் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் கோரிக்கை விடுத்த போது நெத்தன்யாகு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரஃபாவில் ஒரு தரைவழி ராணுவ நடவடிக்கையை நடத்தாமல் ஹமாஸை துல்லியமாக குறிவைத்து அழிப்பதற்கான வழிவகைகள் ஆராயப்பட வேண்டும் என அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை வழங்கும் நிலையில் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கை திட்டங்கள் குறித்து விவாதிப்பதற்காக விரைவில் இஸ்ரேலிய ராணுவ குழு ஒன்று அமெரிக்காவிற்கு பறக்க உள்ளமை நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இறுதியாக இடைவிடாத வன்முறை சுழற்சியில் சிக்கியுள்ள ஹெய்டியில் செல்வந்தர்கள் மற்றும் மேல்தட்டு மக்கள் வசிக்கும் பகுதிகளின் மீது ஆயுததாரிகளின் சூறையாடல்கள் தற்போது தீவிரம் பெற்றுள்ளன. இந்த சம்பவங்களில் 15 பேருக்கு மேல் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 29 தேதியன்று தொடங்கிய ஆயுததாரிகளின் தாக்குதல்கள் தற்போது செல்வந்தர்கள் மற்றும் மேல்தட்டு மக்கள் வசிக்கும் பகுதி மீது திரும்பியுள்ளது. கடந்த வாரம் ஹெய்டியின் பிரதமர் ஏரியல் ஹென்றி தனது பதவி விலகலை அறிவித்தாலும் வன்முறைகள் தணியாமல் தொடர்கின்றன. புதிய தாக்குதல்கள் வெடித்ததால் ஹெய்டி தலைநகரம் தொடர்ந்தும் முடக்க நிலைக்குள்ளாகியுள்ளது. தலைநகர் மற்றும் ஏனைய முக்கிய இடங்களில் உள்ள துணை மின்நிலையங்கள் ஆயுததாரிகளால் அழிக்கப்பட்டுள்ளன. ஆயுததாரிகள் அரச நிறுவனங்களில் உள்ள ஆவணங்களை கூட விட்டு வைக்காமல் சூறையாடி கொண்டனர். ஹெய்டியின் வன்முறையை தடுக்க ஐநா ஆதரவுடன் கென்யாவின் காவல்துறையை அனுப்புவது தொடர்பாக பேசப்பட்டாலும் அந்த நடவடிக்கையும் தாமதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா தனது குடிமக்களை தனிப்பட்ட வாடகை விமானங்கள் மூலம் ஹெய்டியில் இருந்து வெளியேற்றி வருகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 30 மேற்பட்ட அமெரிக்க குடிமக்கள் ஹெய்டியில் இருந்து வாடகை விமானங்கள் மூலம் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த மாத ஆரம்பத்திலிருந்து ஆயுததாரிகள் ஹெய்டியின் விமான நிலையத்தை முற்றுகையிட்டனர், காவல் நிலையங்களை தாக்கிக் கொண்டனர். தொடர்ந்தும் நகரம் முழுவதிலும் உணவு எரிபொருள் மற்றும் நீர் விநியோகத்தை தடுத்து வருவதால் ஹெய்டியின் மக்கள் பெரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.